உலக கிரிக்கெட் சாம்பியனை தீர்மானிப்பதற்காக இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐசிசி உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தங்களது லீக் சுற்றில் அனைத்து 9 அணிகளையும் தோற்கடித்து செமிஃபைனலில் நியூசிலாந்தை வீழ்த்தி மாபெரும் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது. மறுபுறம் ஆரம்பத்திலேயே இந்தியாவிடம் தோற்று அடுத்தடுத்த தோல்விகளால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடம் பிடித்த ஆஸ்திரேலியா அதற்காக அசராமல் அதன்பின் தேவையான வெற்றிகளுடன் செமிஃபைனல் வந்தது. அதைத் தொடர்ந்து நவம்பர் 16 கொல்கத்தாவில் நடைபெற்ற 2வது செமிஃபைனலில் தென்னாப்பிரிக்காவை 3 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து ஆஸ்திரேலியாவும் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் மாபெரும் இறுதிப் போட்டி வரும் நவம்பர் 19 அகமதாபாத் நகரில் 136,000 ரசிகர்கள் அமரக்கூடிய உலகின் மிகப்பெரிய மைதானத்தில் நடைபெற உள்ளது. அதில் ஏற்கனவே 5 கோப்புகளை வென்று வரலாற்றின் வெற்றிகரமாக அணியாக திகழும் ஆஸ்திரேலியா லீக் சுற்றில் தங்களுக்கு தோல்வியை பரிசளித்த இந்தியாவை தோற்கடித்து 6வது கோப்பையை வெல்லும் முனைப்புடன் விளையாட உள்ளது. ஆனால் அப்போட்டியில் 20 வருடமாக மனதுக்குள் ஆறாமல் இருக்கும் காயத்திற்கு ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து இந்திய அணி பழி தீர்க்குமா என்பதை பார்க்க 80s 90s கிட்ஸ் இந்திய ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். ஆம், கடைசியாக இதே ஆஸ்திரேலியாவை கடந்த 2023 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியா எதிர்கொண்டது. அப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பிரிங் பேட்டால் அடித்தார் என்று இன்றும் 90s கிட் ரசிகர்கள் கலங்கும் அளவுக்கு கேப்டன் ரிக்கி பாண்டிங் 141 ரன்கள் எடுத்து விளாசினார். அவருடன் கில்கிறிஸ்ட் 57, மார்டின் 88 ரன்கள் எடுத்ததால் 360 ரன்கள் சேசிங் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே கிராந்த் பவுன்சரில் சச்சின் அவுட்டாக சேவாக் 88 ரன்கள் எடுத்தும் இதர வீரர்கள் கை கொடுக்க தவறியதால் மறக்க முடியாத தோல்வி பரிசாக கிடைத்தது. அந்த வகையில் 125 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை பரிசளித்த ஆஸ்திரேலியா கோப்பையை முத்தமிட்டு கொண்டாடியதும் சச்சின் டெண்டுல்கர் வெறும் தங்கப்பேட்டை மட்டுமே சோகமாக முகத்துடன் வாங்கியதையும் இந்திய ரசிகர்கள் இன்றும் மறக்கவில்லை. அப்படியே கொஞ்சம் உருண்டோடி வந்தால் 2015 செமிஃபைனலில் என்றுமே கலங்காத தோனி கண்கலங்கும் அளவுக்கு ஆஸ்திரேலியா தோல்வியை பரிசளித்ததை அதைவிட கடந்த 4 முன்பு இங்கிலாந்தில் நடைபெற்ற 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் மீண்டும் தோல்வியை பரிசளித்து ஆஸ்திரேலியா கோப்பையை வென்றது. அப்போட்டிகளில் ஆஸ்திரேலியா சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கண்டதை மறக்கவில்லை. இருப்பினும் 2003 10 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலியா 8 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று கங்குலி தலைமையிலான இந்தியாவை ஃபைனலில் தோற்கடித்தது. எனவே இம்முறை 10 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுள்ள ரோஹித் தலைமையிலான இந்தியா 8 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுள்ள ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 20 வருட 2023 உலகக்கோப்பை ஃபைனல் மற்றும் 4 மாத 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் தோல்விகளுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் வெறியாக உள்ளது.